பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற நம்ம தலை அஜித்தோட படம் விஸ்வாசம் இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. நம்மளுக்கு எப்பயுமே விஸ்வாசம் செட்லேருந்து ஏதாச்சும் நியூஸ் கிடச்சிதுன்னா பயங்கர சந்தோஷமாக இருக்கும், ஃபேன்ஸ்க்கெலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க தகவல் ரொம்ப சோகமான ஒரு விஷயங்க, பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு டான்ஸர் ஆல்மோஸ்ட் ஒரு 42 வயசு இருக்கவங்க, அவர் ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணி வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை அப்படியே அலட்சியமாக எடுத்துக்காம தலை அஜித் உடனே இவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. கூட இவரும் போயிருக்காரு. போன இடத்துல டாக்டர்ஸ் கொஞ்ச நேரத்துலேயே அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் கேட்டோன்னே அஜித் ரொம்பவும் ஷாக் ஆகிட்டாரு, ரொம்பவும் வருத்தப்பட்டிருக்காரு. இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டனால ஒரு 3 மணி நேரம் ஹாஸ்பிட்டலே இருந்து ஃபைனல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவரே முடிச்சுட்டு, இன்ஃபேக்ட் புனேலேருந்து சென்னைக்கு பாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 8 லட்சம் செலவாயிருக்குங்க. அது அவரை சொந்த காசை போட்டு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கும் கொஞ்சம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்ட நம்ம தலை அஜித் ஒரு விஷயத்த ரொம்ப கிளியராக அவங்களோட செட்டில் சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க டான்ஸ் ட்ரூப்லேயோ இல்லைனா செட்டில் யார் இருந்தாலும் எஸ்பெஷலி 40 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்க ஹெல்த் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தான் வரணும் வேலைக்கு. அப்படி யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைனா பரவாயில்ல, லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆழமாக இது எல்லாருக்குமே தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி மனசு நம்ம இண்டஸ்ட்ரியில் வேறு யாருக்கு வரும்னு தெரிலங்க. இன்னும் கொஞ்ச நாள்லேயே தலைப்படம் ஷூட்டிங் ஃபுல்லாகவே முடிஞ்சிருங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பொங்கலுக்கு தலைப்படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் வி டாக்கிஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.